என்ன வீடியோ போட போறேன்னா, மொளகட்டிய பச்சை பயிரும் கேரட்டும் வச்சு ஒரு சாலட் செய்ய போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், எப்படி செய்யறேன்னு பாருங்க. இதுக்கு தேவையான பொருளுங்க, 150 கிராம் பச்சை பயிர் எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சு காலையில இருந்துச்சு ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி மொளகு வந்துருக்குங்க. பாருங்க எப்படி வந்துருக்குன்னு. அடுத்து ஒரு லெமன் எடுத்துக்கணுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சிறுசா கட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஒரு கேரட் வந்து துருவி எடுத்துக்கணுங்க. சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூனுங்க. கொத்தமல்லி தழைங்க. தேவையான அளவு உப்புங்க. இப்ப கேரட் துருவி எடுத்துக்கலாங்க. கேரட் வந்து மண்ணு போக நல்லா கழுவி எடுத்துட்டுங்க. இப்ப மேல் தோல் எடுத்துடலாங்க. தோல் எடுத்து பாட்டில் போட்டுடலாங்க. துருவி எடுத்துக்கலாங்க. மிளகட்டி பச்சை பயிர் இல்லைங்க, நிறைய புரதம் இருக்குங்க, ஃபைபர் இருக்குதுங்க. அதனால இது கண்டிப்பாக டெய்லியுமே இது ரெண்டு நாம் எடுக்கிற உணவில் இருக்கணுங்களாமா. அது மூளைக்கு இதயத்துக்கு மசில்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்களாமா. அதனால டாக்டர் என்ன பரிந்துருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து மிளகட்டி பச்சை பயிர் வந்து டெய்லியும் நீங்கள் சாப்பிடுங்க. அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால இதய செயல்பாட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால நீங்க இது மிளகட்டி பச்சை பயிர் வீட்டில் இதே அளவு எடுத்து செய்யுங்க. கேரட்டையும் மிக்ஸ் பண்ணி மிளகுத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி தானுங்க. வேக வச்சு சாப்பிட்ற காட்டிலும் பச்சையா சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. கேரட் நல்லா துருவி எடுத்து வச்சுங்க. இது வந்து இது மேல போடலாங்க. மிளகட்டி பச்சை பயிர் மேல இந்த மாதிரி போடணுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாமுங்க. சாட் மசாலா தூவி உள்ளங்க. மிளகுத்தூளையும் தூவி உள்ளங்க. வெங்காயத்தை போட்டுடலாமுங்க. கொத்தமல்லி தழையும் போடலாங்க. எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு உள்ளங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. கேரட் செய்யறதுங்களா, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. அதிகமாக புரதம் இருக்குதுங்களா அந்த மிளகட்டி பச்சை பயிரில். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கலக்குங்க. எலுமிச்சம்பழம் எல்லாமே இதுக்குலாம் மிக்ஸ் ஆகுங்க. மிளகட்டி பச்சை பயிர் சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வேற பவுலில் மாற்றிடலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல்
பவுல் சாப்பிட்டா போதுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்குங்களாமா மிளகட்டி பச்சை பயிரில், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குதுங்களாமா. மெயினா இதயத்துக்கு மூளைக்கு மசில்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இது டெய்லியுமே எடுக்க சொல்றாங்க டாக்டர். இந்த அளவு ஒரு பவுல் சாப்பிட்டா போதுங்க. இது வரைக்கும் மிளகட்டிய பச்சை பயிர் எப்படி செய்யறேன்னு பாத்துருப்பீங்க நேர்ல. இது ரொம்ப ஈஸிங்க செய்யறது. மெயினா நீங்க பச்சை பயிர் மட்டும் மிளகட்டி எடுத்து வச்சிட்டீங்கன்னா போதுங்க. இது மிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க. இதே அதனால வீட்டுல செய்து கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்ங்க. நன்றி, வணக்கம்.